நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் முக்குளத்தோர் வாக்குகள் எந்த அரசியல் கட்சிக்கு கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் முக்குளத்தோர் வாக்குகள் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்த ஒரு அலசலை பார்க்கலாம். தேவர் குருபூஜை நிகழ்வு என்பது தென்மாவட்ட முக்குளத்தோருக்கு கொண்டாட்டத்துக்குரிய நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் இந்த ஆண்டு நடைபெற்ற குருபூஜை விழா அரசியல் தளத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வாழும் கள்ளர், மறவர், அகமுடியார் ஆகிய சாதிகளை கொண்ட முக்குளத்தோர் சமூகத்தின் வாக்குகள் தேர்தல் அரசியலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குகளை பெற அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் முயன்று வரும் நிலையில் கடந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையின் போது அரசியல் தலைவர்கள் குவிந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருபூஜைக்கு ஓ பன்னீர்செல்வம், வி கே சசிகலா, டிடிவி தினகரன், அண்ணாமலை போன்றோர் செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு முதல் முறையாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் வருகை தென்மாவட்ட மக்கள் புருவத்தை உயர்த்தியது. உச்சகட்டமாக இந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன்னில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் முத்துராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் ஓபிஎஸ் ஏபிஎஸ் சலசலப்பு உச்சக்கட்ட நிலையை எட்டியுள்ள நிலையில் கட்சியில் தென் மாவட்ட மக்களின் முக்குளத்தோர் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற வாதம் எழுந்தது. இதனையடுத்து அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் பசும்பொன்னிக்கே எடப்பாடி பழனிசாமியும் சென்றார். ஆனால் எதிர்பாராத அளவுக்கு அங்கு வரவேற்பு கிட்டாத நிலையில் அவருக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டன. முக்குளத்தோர் மற்றும் அதிமுகவினரின் இந்த செயல்பாடுகளை ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கு நடந்தது வருத்தமளிக்கிறது என்று பேட்டியளிக்கும் அளவிற்கு நிலைமை சிக்கலானது. இதனால் தென் மாவட்ட மக்களின் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி பெற முடியுமா என்ற சிக்கல் தற்போது அதிமுகவில் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். எடப்பாடி பழனிசாமியை முக்குளத்தோர் புறக்கணிப்பதாக ஒரு சூழல் உருவாகியுள்ள நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளப் போவது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் சேர்ந்த அணியா அல்லது திமுக என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இதற்கு நடுவே சசிகலாவுக்கு எதிரான கருத்து ஒன்றை ஓபிஎஸ் பேசிவிட்டதாக அவருக்கு சசிகலா ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இங்கு ஒரு விவகாரம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். எந்த புள்ளி விவரங்களின் கணக்குகளுக்குள்ளும் முக்குளத்தோரை அவ்வளவு எளிதில் அடக்கிவிட முடியவில்லை என்பதே இதுநாள் வரையிலான தேர்தல் வரலாறு. முக்குளத்தோரை பொறுத்தவரை சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் வித்தியாசமாகவே இதுவரை வாக்களித்து வந்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் கூட இந்திரா காந்தி குடும்பத்துக்குதான் இவர்கள் அதிகமாக வாக்களித்துள்ளனர். 1980 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் கோட்டையான திண்டுக்கல்லில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக சார்பில் களமிறங்கிய மாயத்தேவர் 52% வாக்குகளுடன் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை வென்றார். அதேபோல 2004 ஜெயலலிதாவை மீறி சோனியா காந்திக்கு முக்குளத்தோர் வாக்களித்த அதிசயமும் நிகழ்ந்திருக்கிறது. தினகரன் போட்டியிட்ட தேனி தவிர மற்ற தொகுதிகளில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றதும் வரலாறு. கடந்த 2019 இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை மீறி ராகுல்காந்தி தலைமைக்கு வாக்களித்ததால் தேனி தவிர அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்று அரசியல் கடிப்புகளையே முக்குளத்தோர் குழப்பிவிட்டனர். கொஞ்சம் சுருங்க சொல்ல வேண்டுமானால் அதிமுகவின் செல்வாக்கை விட சில சமயம் காங்கிரஸ் கட்சி முக்குளத்தோர் இடையே அதிக செல்வாக்கை பெற்றிருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எனவே எந்த அரசியல் கணக்கு போட்டாலும் முக்குளத்தோரின் வாக்குகள் கைக்கு எட்ட முடியாத அல்லது துல்லியமாக கணிக்க முடியாததாகவே இருந்து வருகிறது. வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலை மையமாக வைத்து முக்குளத்தோரின் வாக்குகளை பெற பல கட்சிகள், பல அரசியல் தலைவர்கள் பல்வேறு கணக்குகளை போட்டு வைத்துள்ளனர். இந்த முறை முக்குளத்தோர் வாக்குகளை ராகுல்காந்தியை முன்னிறுத்து பெறலாம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலினும், அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை முன்னிறுத்து பெறலாம் என எடப்பாடி பழனிசாமியும், ஓபிஎஸ் டிடிவியை மையமாக வைத்து பெறலாம் என பாஜகவும் திட்டமிட்டு வருகிறது. இவர்கள் ஒருபுறம் இருக்க தனது குடும்ப பின்னணியை மட்டுமே முன்வைத்தும் கொள்கையை முன்வைத்தும் முக்குளத்தோர் வாக்குகளை பெறும் முயற்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார்.
இதில் யார் கணக்கு வெற்றி பெறும் என்பதற்கான பதில் 2024 மக்களவைத் தேர்தல்தான் சொல்லும் என்பதே யதார்த்தம்.